இன்றைய நிகழ்வானது இலங்கை இலங்கை நாட்டில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்கு உட்பட்ட கைவேலி யங்ஸ்டர் இளைஞர் கழகத்தினுடைய ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே வந்தோரை வரவேற்கின்ற தமிழனுடைய பண்பாட்டை கிடங்க இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் என்ற வகையிலும் இந்த இளைஞர் கழகத்தினுடைய தமிழர் தலைவர் என்ற வகையில் சபையினுடைய தே வைகுந்தன் ஐயா அவர்களையும் வைங்க வருகையின இருகரம் கூட்டி வரவேற்றுக் கொள்கின்றனர். அதே போன்று கவர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களினுடைய இந்த நேரத்திலே தொழிற்சாலை சுப்பிரமணிய படிக்காட்டேன் அளிக்கப்பட்ட தென்னை மரங்கள் யுத்தத்தினால இழக்கப்பட்ட தென்னை மரங்கள் என்று நாங்கள் மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய நிலையில இருக்கு. மீண்டும் மீண்டும் தென்னை காணிகள் நாங்கள் தென்னையை நாங்கள் வளர்க்க வேண்டியது. இதன் அடிப்படையில் தென்னை பயிர்களை மானிய வேலை திட்டங்களை நாங்கள் இந்த சூழ்நிலையில தான் இந்த 40 லட்சம் ஒரே நேரம் அந்த திட்டத்துக்கு அமையாத ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் தென்னம்பிள்ளைகளை வழங்க பையில் அடைக்கப்பட்ட இந்த பிரதேசத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூடாக நாங்கள் வழங்க அதனுடைய அமைச்சு வந்து பெருந்தோட்டத்துறை அமைச்சு பெருந்தோட்டத்துறை அமைச்சுக்குள்ளாக ஊடாக உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற சவால்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னா தென்னையில நிலம் இருக்கின்றது, அதாவது காணி இருக்கு. அந்த காணி மக்கள்கிட்ட மக்கள் தென்னை வளர்க்கறது மிகுந்த ஆர்வமா இருக்கு. ஆனா பெரிய காணி உள்ளவர்கள் இங்க இந்த மாவட்டத்துல இல்லைக்கர் உள்ளவர்கள் இங்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து காணி உறுதி பத்திரங்களும் இல்லை. அது பெரிய பிரச்சனையாக இங்க இருக்கு. நாங்கள் மானியம் கொடுக்கறதுன்னு சொன்னா எங்களுக்கு காணி உறுதி பத்திரம் தேவை. நாங்கள் மக்கள்கிட்ட காணி உறுதி பத்திரம் இல்லை. கைவேலி கிராமத்திலே இங்க இல்லை. அதனால இந்த முதலாவது பிரச்சனை எங்களுக்கு இதுதான். இதனால நாங்கள் இந்த மானியங்களை நாங்கள் கொடுப்பதை அவர்களுக்கு கொடுக்க முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். என்றாலும் சில சில விட்டு கொடுப்புகள் நடந்து நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ரெண்டாவது பிரச்சனை எங்களுக்கு இருக்கிற இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் மாண்புமிகு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டும். கதைத்து இங்கே தென்னை வளர்த்த உற்பத்தி வளர்க்குறதுக்கான எங்களுக்கு பிரச்சனையை நாங்கள் முன் கொண்டு வரணும். அடுத்ததாக எங்களுக்கு பெரிய பிரச்சனை இங்கே ஜான பிரச்சனை. அது பெரிய இங்கே மட்டுமே இல்லை, அது எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிற பிரச்சனை. ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாரிய பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தெரியும் விசுவ மடுகளை இருந்து சுற்றி வர அப்படியே மாங்குளம் சுற்றி வர நாங்கள் காட்டுக்குள்ளான்னு இருக்கிறோம்.
கரையோரமாக நாங்கள் இருக்கிறோம், நடுவில் காடு இருக்கு, காட்டில் இந்த பக்கமும் ஜானப்பவும் அந்த பக்கமும் ஜானவர். இதனால் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பு நான் அளவு எடுத்துக்கொண்டிருக்கிறேன், எத்தனை ஒரு ஏக்கர் ஆன காணிகள் பயிரிடப்படாமல் இருக்கிறது, தென்னைக்குரிய காணி. இது ரெண்டாவது பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனை, எங்களுடைய மாவட்டத்தில் தென்னை வளர்ப்பதற்கு மிகவும் தென்னை வளர்ப்பது ஒரு செலவு, இந்த பயிர் செலவு இருக்கு. மூன்றடி மூன்றடி வெட்ட வேண்டும், பசலை போட வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும், அது செலவு இந்த பயிராக இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 64 தென்னம்பிள்ளை நடவணும். எங்களோட மக்கள் இப்போ தான் இடம்பெயர்ந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 10 வருஷம் ஆயிருக்கு, அந்த செலவை அவர்களால் ஈடு செய்ய முடியாது. அதற்கு எங்கள்கிட்ட இருக்கிற மானியங்கள் மிகவும் ஒரு அளவான மானியங்கள் தான் என்னட் இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது மானியங்கள் எண்ணிக்கையை நாங்கள் கூட்டோம். எங்களுக்கு ஒரு கண்டு நடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபா செலவு வரும், ஆனால் அதை பராமரிக்கிற செலவு வரும். எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 7000 எடுங்க, 7000 வரும் பராமரிக்க மாதத்துக்கு. ஒரு தென்னம்பிள்ளையே பசலை போட்டு ஒரு வருஷத்துக்கு பசலை போட்டு எல்லாம் செலவழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மரத்துக்கு இப்படித்தான் செலவு, ஒரு வருடத்துக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கு அது கட்டுப்படியாகாது. ஆனாலும் இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து தேங்காயின் விலை கூடி கொண்டு போகுது, மக்களுடைய ஆர்வம் வந்து அங்கே கூடி கொண்டு போகுது, தேங்காயிலெல்லாம் கூடி கொண்டு போகுது. அதே நேரத்தில் மூன்றாவது நாலாவது பிரச்சனை, இருக்கிற எங்கட தென்னம் பிள்ளை தென்னை மரங்கள்லேருந்து வர காயல், நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் அலம்பில் புதுக்குடியிருப்பில் இருந்து லொரி லொரியாக வெளி மாவட்டத்துக்கு போய் கொண்டிருக்கு, தேங்காய்கள் போய் கொண்டிருக்கு. அதனால தான் எங்களை பாவிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள்லாம் அநேகமாக கடையில் வாங்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கீங்க, இங்கே இருந்து லொரி லொரியாக போகுது. ஏன் அங்கே உற்பத்தி, அங்கே தொழிற்சாலை இருக்குது, இங்கே இருந்தால் மூலப்பொருட்கள் வெளியில் போகுது. எங்களுக்கு தொழிற்சாலை இங்கே கட்டியிருந்தால் நாங்கள் எங்கட பிள்ளைகள் ஏன் அங்கே போய் வேலை செய்ய வேணும். அதனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே, இதை கவனத்தில் எடுங்கள். எங்களுக்கு தொழிற்சாலை வேணும், தென்னை சார்ந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தேவை. மூலப்பொருட்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை, மூலப்பொருட்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது. இங்கேருந்து மூலப்பொருட்களை கொண்டு போய் குறுநாகல் புத்தளம் போன்ற இடங்களில் கொண்டு போய் அங்கே தான் அவர்கள் இந்த தொழிற்சாலை செய்கிறார். நான் இது ரமேஷ் பத்ரிநாதரட்டையும் கேட்டிருந்தேன், எங்களுக்கு தொழிற்சாலை அரசா ரீதியெலாம் கட்ட வேணும். ஒரு தனியார்கள் வந்து என்ன செய்யணும், இங்கே கட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே தொழிற்சாலையில் கட்டினோம், அதே நேரத்தில் தொழிலாளர்களையும் அங்கேருந்தே கொண்டு வரீங்க, இங்கே தொழிலாளர்கள் இல்லையா, எங்கள்கிட்ட ஒன்று ரெண்டு தொழிற்சாலையை அப்படி இயங்கி கொண்டிருக்கு. அதெல்லாம் நிறைவேறி செய்ய வேணும், அதையெல்லாம் தடுக்கணும் என்று சொன்னால் இங்கே பெரிய தொழிற்சாலைகள் எங்களுடைய நம்மவர்களால் செய்ய வேண்டும். இதே நான் இந்த 4-5 பிரச்சனைகளை நான் ஏற்கனவே இதை கொண்டு போயிருக்கின்றேன், அமைச்சு மட்டத்தில் கொண்டு போயிருக்கிறேன், ஐயா அவர்களும் கதைப்பார் நான் நினைக்கின்றேன். இது சம்மந்தமாக தென்னையை நாங்கள் என்னென்னு சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டத்தில் நான் ஒன்று பார்த்துருந்தேன், முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு சமூக வலைத்தளத்தில் இங்கே வந்து கொக்கோ வளர்க்கலாம்னு சொல்லி, இங்கே ரப்பர் வளர்க்கலாம்னு சொல்லி, ஆனால் உண்மையாக விஞ்ஞான ரீதியாக ரப்பர் வளர்க்குறதுக்கோ கொக்கோ வளர்க்குறதுக்கோ உரிய இடம் இங்கே இல்லை. இங்கே இந்த இடம் வந்து ரைசோன், அதாவது உலர் வலைய பிரதேசம், சரியா? இது வந்து சமூக வலைத்தளத்தில் இதில் போட்ட உடனே எனக்கு அங்கேருந்து கோல் வரும், மினிஸ்ட்ரியிலேருந்து கோல் வரும், இங்கே கொக்கோ வளர்க்கலாம், உடனடியாக அதுக்கான இடங்களை அடையாளப்படுத்துங்க. இப்படி நடந்தது வவுனியாவில் ரப்பர் செய்ய வழிக்கிட்டு ரப்பர் அநேகமாக தோல்வியுற்ற நிலைமையாக தான் இருக்குது. அதனால் இந்த அஞ்சாவது விஷயம், இங்கே வந்து என்னென்ன பயிர் செய்யலாம்ன்றது அந்த குறித்த டிபார்ட்மெண்ட் விளை விவசாய திணைக்களமோ இல்லாட்டி தென்னை பயிற்சி சபையோடு இணைந்து தான் இந்த கருத்துக்களை வெளியிட வேண்டும். இந்த கருத்துக்கள் கூடுதலாக பெரிய பாதிப்பை முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு கொடுக்கும், இப்போ கொடுக்காட்டியும் பிறகு கொடுக்கும். இதையும் நான் இந்த பதிவில், இது கதைக்க வேண்டிய விஷயமாக இருக்குமோ எனக்கு தெரியல, ஆனால் சுரேந்திரவன் ஐயாவும் எம்மவரை சேர்ந்தவர் ரெண்டபடியாக நான் இந்த விஷயத்தை நான் கதைக்கிறேன். இவ்வளோ விஷயத்தையும் எங்களுக்கு கிளியர் பண்ணி தந்தா, எங்கள்கிட்ட தென்னம்பிள்ளைகள் இப்போ வரும், வந்தால் நாங்கள் அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த 40 லட்சம் வேலை திட்டத்தில் நாங்கள் முழு பங்காளிகளாக இருக்கின்றோம். இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் நாங்கள் கற்பகிரு சங்கம் என்ற சங்கத்தை நாங்கள் விரைவில் வந்து இந்த உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு பெற்றோர்களோட கதைச்சு, இந்த சங்கத்தோட சங்க தலைவர்களோட கதைச்சு நாங்கள் இங்கே உருவாக்கி நாங்கள் இங்கேயும்
எங்களுடைய மானிய வேலை திட்டத்தை கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இந்த ஜங்ஸ்டார் விளையாட்டுக் கழகத்துக்கும் சுரேந்திரன் ஐயா அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேந்திரன் ஐயா அவர்களுக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி.